எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியா? டேய் வாடா. டேய் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான், இவனை நான் சொல்ல வைக்கிறேன். என்ன சஃபி, அங்கேயே உட்காந்துட்ட? சஃபி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவன் தப்பு பண்ணான், இன்னைக்கு நான் அவனை அடிக்கலன்னா நாளைக்கு டீ என்ன அவனை கொண்டுடுவான். கஜா, வாட் எவர் இட் இஸ், பட் ஐ காண்ட் டேக் இட் எனிமோர், ஜஸ்ட் ஸ்டாப் இட். சஃபி, நடராஜன் பையன் மேல நான் ஒரு கேள்விய பத்து தடவை கேட்பேன். ஒரு தடவை கேட்பேன், பணையங்க எங்க சொல்லு, சொல்ற மேடம். என்ன அழகு, ஒரே நாள்ல ஆளே மாறிட்ட. போங்க மேடம், இனிமேல் அப்படிதான். அங்க யாரையும் அடிச்ச மாதிரி சவுண்டு கிடைச்சு.
என்ன அழகு? ஒரு யோசனை சொல்றதுக்கு தான் தெரியல. பயமா இருக்கு மேடம். உங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சா அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோன்னு ஒரு வேளை. நீ ஏன் பயப்படுற? என் கூட இருக்கிறது என்னோட ஹஸ்பண்டே இல்ல. நான் ஒரு பார் கேர்ள். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவன் கட்டாயப்படுத்தி அவன் கூட என்ன எங்க ஒரு ஐடியா கூட்டிட்டு வந்துட்டான். வேலை வேலைக்கு சாப்பாடும் மாசம் மாசம் செலவுக்கு பணமும் கொடுப்பான். ஆனா நான் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அவனால எனக்கு கொடுக்க முடியாது. அவனால மட்டும் இல்ல, எவனாலே முடியாது. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன் மேடம். அழகு சொல்லுங்க. அழகு ஆட சொல்லுங்க. உனக்கு லைஃப்ல எது மேலயும் ஆசை இல்லையா? இப்போதைக்கு என் உயிர் மேலதான் மேடம் ஆசை இருக்கு. லைஃப்ல எந்த பிடிப்பும் இல்லாம இருக்கு. நான் இருந்து என்ன மேடம் பண்ண போறேன்? அதுவும் இல்லாம உங்கள மாதிரி படிப்பும் கிடையாது, அழகும் இல்ல, அறிவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வேணைய பார்த்தாங்கன்னா பத்தடி தள்ளிதான் மேடம் நிற்பாங்க. இதுல எப்படி மேடம் பொண்ணுங்க? ஏதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க என் வாழ்க்கையில வந்து என்ன மொத்தமா மாத்திட்டீங்க மேடம். அப்பாடி, நீ மலேசியா போயிருக்கியா? எங்க சர்ச்சு காம்பவுண்ட் சேர கூட நான் தாண்டதில்லை. இப்பதான் முதல் தடவையா எங்க ஃபாதர் சொன்னாருன்றதுக்காக இங்கெல்லாம் வேலை செய்ய வந்திருக்கேன் மேடம். எனக்கு பிடிச்ச இடம் மலேசியா. சூப்பர் லொகேஷன். எனக்கு லைஃப்ல அங்க போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நீ என்ன போலாமா? நல்லா இருக்கும். நல்லா காமெடி பண்றீங்க மேடம். நான்லாம் எப்படி மேடம் அங்கே வர முடியும்? நீ மனசு வச்சேனா வரலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னே ஒன்றும் புரியலையே மேடம். அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன மேடம் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணா நம்ம மலேசியால செட்டில் ஆயிடலாம். சொல்றீங்க, சரிங்க மேடம்.